கிட்டத்தட்ட 2000 மாடல் வேகனர் கார்ல நம்ம இன்னைக்கு ஊரை சுத்தி பார்க்க போறோம். 23 வயசு காரு எங்கெல்லாம் போகுது பாருங்க. சென்னை வாசிகளே, மதுரை வாசிகளே, உங்களுக்காக ஒரு அழகான பட்ஜெட்டான ஒரு டூரை கொண்டு வந்திருக்கேன். கம்பத்துல இருந்து வாகமன் போற வழியில அடடா இவ்வளவு டூரிஸ்ட் பிளேஸா எனக்கே இப்பதாங்க தெரியும். எத்தனை ரிவர்ஸ், ஃபால்ஸ், ஆஃப் ரோடு, மவுண்டன் வியூ, எஸ்டேட்னு வேற லெவல்ல இங்க இருக்கு. பைக்கு கார்ல ஆஃப் ரோடு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்க பூமினே சொல்லலாம். நீங்க இதுவரையே பார்க்காத ரோடுகளையும் நீங்க இதுவரையே பார்க்காத இடங்களையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 9 கிலோமீட்டர்ல ஒரே ஒரு ரோடு, மலை, வெயில், பண்ணினும் சென்னை மதுரையிலிருந்து வரவங்க கண்டிப்பா இந்த கம்பம் குமுளி வழியா தான் நீங்க வாகமனுக்கு போக முடியும். குமுளி ஹில்ஸ் போறதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கு. அந்த 7 கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு ரொம்பவே அழகா இருக்கும். ரோடெல்லாம் தேக்கடியில போட்டிங் போடும்னா கூட தேக்கடி போட்டிங் போயிட்டு அப்புறமா கூட நீங்க வாகமனுக்கு போங்க. வண்டி பெரியார்ல இருந்து பருந்துபாறைக்கு போறோம். பருந்துபாறைக்காக நம்ம ஒரு ஷார்ட் கட்ல போறோம். ஆனா சுத்தி போனா ரோடு நல்லா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அங்க எந்த ஒரு வியூவும் அவ்வளவா இருக்காது. பட் இந்த பாதையில பாத்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். வியூலாம் அட்டகாசமா இருக்கும். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த பாலம் வரைய தான் ரோடு நல்லா இருக்கும். கூகுள் மேப்பில் வந்து வண்டி பெரியார்லேருந்து பருந்துபாறைக்கு நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரோடு காமிக்கும். அதில் நடுவில் இருக்க ரோடு தான் இது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். பட் இங்கேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வியூ எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்த ரோடை கிராண்ட் பை எஸ்டேட் ரோடுன்னு சொல்லுவாங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா 9.3 கிலோமீட்டர் தான் காமிக்கும். இந்த ரோட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், அதாவது மான் நிறைய பார்க்கலாம். ரெண்டாவது ரிவர் இருக்குது. மூணாவது ஃபால்ஸ், குட்டி குட்டி ஃபால்ஸ் நிறைய பார்க்கலாம். நாலாவது ஆஃப் ரோட் டிரைவிங் நல்லா பண்ணலாம். அஞ்சாவதாக டீ எஸ்டேட் வியூலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த 9 கிலோமீட்டரில். இந்த கிலோமீட்டர்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகணும்னாலே பருந்துபாறைக்கு போகணும்னா கண்டிப்பாக 1 ஹவர் ஆகிடும். ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி பெரியார்லேருந்து பருந்துபாறை போகிற வழியில் ஒரு அருமையான லொக்கேஷன் இருக்கும். நீங்கள் சாதாரண ரோட்டில் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்தளவு லொக்கேஷன் தான் பார்க்க முடியாது. பட் நீங்கள் எந்த ரூட்டை பிடிக்கணும் அப்படின்னா எஸ்டேட் ரோட்டை பிடிக்கணும். பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வியூ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த பாலத்தில் போகிற வழியிலேயே தண்ணி இங்கே வர்றது அழகாக தெரியும். ஸோ வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் காரையோ பைக்கையோ நிப்பாட்டிக்கிட்டு கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அக்டோபர் 2 ஜனவரி இதுக்குள்ளே வாங்க. இதை தவிர்த்து மற்ற மாதங்களில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட் இருக்காது. ஸோ இந்த ஆறும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சரான ஆறுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் நாங்கள் இங்கே ஃபோட்டோ எடுத்து நிற்கும்போது ஜீப்பில் அங்கங்கன்னு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வண்டியை நிப்பாட்டிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க. இந்த ஆறு ரொம்ப டேஞ்சரானது, இதில் நீங்கள் காலை வச்சு உள்ளே இறங்காதீங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் உள்ளே வச்சு இறங்காதீங்க, உங்களை வெள்ளம் திடீர்னு வந்துச்சுன்னா இழுத்துட்டு போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ போகிற வழியெலாம் இப்படி ஒரு சீனரிஸ்லாம் உங்களுக்கு வரும். ரோடு பாருங்களேன், ரோடே இருக்காது, சும்மா அந்த கல் மண்ணு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய பள்ளம்லாம் இருக்காது, நீங்கள் வரலாம். இந்த இடத்துல 2 மான் வந்து துள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இந்த கேமராக்கு சரியாக தெரியல, பட் நீங்கள் நேரில் போனீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். நீங்கள் போகிற வழியிலே கூட மான் நிற்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் ரோடு, ரோடே இல்லை, ரோடே இன்னும் போடலை. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இந்த ரோட்டில் தான் போகணும். நீங்கள் இந்த ரோட்டில் போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நல்லா டிரைவிங் பண்ண தெரிஞ்சவங்க இந்த பக்கம் வாங்க. கொஞ்சம் அரைகுறையாக இப்போ தான் நான் டிரைவிங் கற்றுட்ருக்கேன்றவங்க இந்த பக்கம் காரை கொண்டு வராதுங்க. நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடே சுத்தமாக தெரியலை. அந்தளவுக்கு பனி ரொம்பவே அடர்த்தியாகிடுச்சு. இதில் ரோடும் சரியில்லை. ஆப்போசிட்டில் ஒரு வெஹிக்கிள் வந்தால் கூட நமக்கு ஒன்றும் தெரியாது போல். ஸோ லைட்டை போட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஆனால் ரோடு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ரோடு போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி பனியாக படர்ந்து போய் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. காருக்கு சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக பனி தான். இங்கேயாவது ரோடு இருக்குது அதனால தெரியுது, பட் வெளியில் ஃபுல்லாமே ஒன்றுமே தெரியல. அந்தளவு நல்லா பனி எப்போ வந்தாலும், இந்த 4 மாதத்தில் நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த அளவுக்கு பனி இந்த ரோட்டில் எப்போவுமே இருக்கும். இப்போ நம்ம கிராண்ட் பை எஸ்டேட்டில் இறங்கிட்டோம்.
இதுதான் கிராண்ட் பை டி எஸ்டேட்டு. இது தாண்டினதுமே ஒரு 1 கிலோமீட்டர்லேயே நமக்கு பருந்து பாறை வந்துடும். பருந்து பாறைன்றது ரொம்பவே அழகான ஏரியா, பார்க்குறதுக்கு அப்படியே ஃபாரின் மாதிரியே இருக்கும். இப்போ இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சு முடித்த உடனே நான் உங்களுக்கு இங்கே இருக்கிற வியூலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜெயம் ரவி வந்து பேராண்மை அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த மூவி சீன்ஸ்லாம் நிறைய இங்கே எடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த படங்கள் பார்த்தா தெரியும். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் வாகமன் போகிற வழியில் தான் இந்த பருந்து பாறை இருக்குது. நீங்கள் வண்டி பெரியார்லேருந்து தனியாக பிரிஞ்சு இந்த ரோட்டை பிடிச்சி போயிட்டு வாங்க, செம்மையாக இருக்கும். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் வாகமன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பருந்து பாறை, வாகமன் போகிற வழியிலேயே இந்த பருந்து பாறை இருக்குது. கண்டிப்பாக இந்த பருந்து பாறைக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஒருவேளை உங்களுக்கு கார் டிரைவிங் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வண்டி பெரியார்லேருந்து இன்னொரு ரூட் இருக்குது, ஒரு 9 கிலோமீட்டருக்கு ஒரு ரூட் ஒன்று காமிக்கும், எஸ்டேட் ரூட். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எஸ்டேட் ரூட் இருக்குது, அங்கே நீங்கள் வாங்க. அந்த பக்கமாக வந்துட்டு இங்கிட்டருந்து இப்படி போகிறதுக்கு, குட்டிக்கணம் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, நீங்கள் அந்த பக்கமாக போயிடுங்க. ஸோ வியூலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்த மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மவுண்டனாக இருக்கும். கார்லலாம் ஏறி நிற்கிறாங்க பாருங்களேன். சில ஜீப் இருந்துச்சுன்னா நம்ம மேலே வரையும் ஏறலாம். கொஞ்சம் மழையாக இருக்கிறதுனால நம்ம காரில் வந்து ஓரளவு தான் போக முடியும். ஸோ அங்கே 2 கார் நிற்கிது, உங்களுக்கு தெரியும் அங்கே தூரமாக 2 கார் நிற்கி. ஸோ அங்கேருந்துலாம் நிறைய பேர் வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க, ஃபேமிலியாக வருவாங்க. இந்த ஒவ்வொரு மலையிலையும் காரை நிப்பாட்டி இப்படியே அழகாக வியூ பண்ணி பார்ப்பாங்க. பசங்கள்லாம் பைக்கில் வந்து அழகாக அந்த மலை மேலெல்லாம் டாப்பில் ஏறி நின்று நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போட்டு அடிக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து பார்க்குற வியூவும் சூப்பராக இருக்கும், இங்கேருந்து நீங்கள் பார்க்குற வியூவுமே நல்லாயிருக்கும். ஒருவேளை அங்கே போக முடிஞ்சால் போங்க, அப்படி இல்லாட்டினா நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் ரசித்து பாருங்க. இந்த ஃபால்ஸ்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுதா, அந்த இருக்கிற ஃபால்ஸ்லாம் தெரியுது, அங்கே வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபால்ஸ்லாம் நல்லா அங்கே அழகாக தெரியும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வளஞ்சகணம், வளஞ்சகணம்னு அப்படியே இல்லை அப்படியே எனக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வளஞ்சகணம்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கிறோம். இது வந்து எங்கே இருக்குன்னா, குட்டிக்கணத்துல இருந்து கோட்டையம் போகிற ரூட்டில் இருக்குது. நீங்கள் வாகமன் போகிற வழியிலேருந்து பிரிஞ்சு நீங்கள் வரணும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் வாட்டர் ஃபால்ஸு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் காமியே ஃபுல்லாக. ஸோ நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸை விட்டுறாதீங்க. இந்த பக்கமாக வந்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறது சூப்பராக இருக்கும். அதுவும் மழை டயத்தில் தண்ணி வெள்ள மாதிரி அருவியாக கொட்டி ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க. பசங்கள்லாம் இப்படி அழகாக வைப் பண்ணுறாங்க பாருங்க. எல்லா பசங்களும் அங்கே வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டு பசங்க தான், கேரள பசங்கள்லாம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் கொட்டுற தண்ணியெல்லாம் அப்படியே ரிட்டர்ன் மேலே வரும், மேலே அப்படியே சார்லாம் பறக்கும். அதில் நினைக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குட்டிக்கணத்துலேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு 4.9 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் அப்படி இறங்கி கொச்சின் ரோட்டில் வந்து இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் அப்படியே குட்டிக்கணம் போயிடுங்க, அங்கேருந்து வாகமன் போயிடலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா குட்டிக்கணத்துலேருந்து எலப்பரப்புற வழி. பகல் 1 மணி ஆகிட்டு இருக்கு இப்போது. நம்ம ஊர்லனா இறக்கும் வெயில் சும்மா அடித்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழையும் பனியுமா இருக்குது. அங்கங்கே நிறைய ஃபால்ஸ் குட்டி குட்டியாக புதுசு புதுசாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வண்டி ஓட்டும் போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். காரை விட பைக்குனா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம வந்திருக்குது எலப்பாரா வாகமன் ரோட் வியூ பாயிண்ட். இது வந்து எலப்பாராக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் நின்று பார்த்துட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதிலே தெரியும். இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வளைஞ்சு வளைஞ்சு இந்த ரோட்டில் கார்லாம் போகும்போது வேறு லெவலில் இருக்கும். நிறைய நீங்கள் இன்ஸ்டா வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த ரோடெல்லாம். இப்போ நம்ம இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு 2000 மாடல் வேகனரில் வந்திருக்கிறோங்க. ரொம்பவே பழைய மாடல், கிட்டத்தட்ட 23 வருஷம் 23 வயசு இந்த காருக்கு ஆகுது. ஆனாலும் பில்டு குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்குது, இன்ஜின்லாம் 100% சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்களை நீங்கள் யாருமே வாங்காமல் விட்டுறாதீங்க. புது கார்கள் என்ன தான் வாங்கினாலும் இந்த மாதிரி சேஃப்டியும் பில்டு குவாலிட்டியும் இருக்காது கண்டிப்பாக.
அடுத்ததான் நீங்கள் எலப்பாறையிலேருந்து வாகமன் ரோடுக்கு போயிடாதீங்க, அதுதான் நேர்வழி. பட் நம்ம வந்து ஒரு சுற்றி போகிறோம், செமினிவேலி அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்காக இந்த வழியில் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் மேப்பில் கூட அடிச்சுக்கோங்க, இதோட பேர் வந்து செமினிவேலி வியூ பாயிண்ட்டுன்னு மேப்பில் இருக்கும். நான் ஹாப்பி ஸ்பாட் ஹோம்ஸ்டேல தங்கியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பாலலுகும் பாறைக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டுக்கோங்க, ஒன்று ஹாப்பி ஸ்பாட் போடுங்க, இல்லாட்டா எலப்பாறையிலேருந்து பாலலுகும் பாறைக்கு போடுங்க, ஒரு 9 கிலோமீட்டரில் ஒரு வழி காமிக்கும். ஸோ நான் மேப்பில் இப்போ காமிச்சேன்ல அந்த வழி தான், அது வழியாக வந்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த வியூலாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னென்ன வியூலாம் கிடைக்கணும் அப்படியே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம செமினிவேலி வியூ பாயிண்ட்டை தாண்டிட்டு டிம்பர் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது ஒரு நல்ல லொக்கேஷன் தான். ஸோ இங்கேயும் நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டு ஒரு ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு போங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ஒரு சின்ன பாலம் இருக்கும், முன்னாடி இங்கே மரப்பாலம் இருந்துச்சு போல், பட் இப்போ வந்து புதுசாக பாலம் கட்டிட்டாங்க. ஆனாலும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேருந்து மலையிலேருந்து வழிஞ்சு வர்றதும் அப்படியே இந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் தண்ணி போகிறது சூப்பராக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய அந்த மலைகள்லேருந்து நிறைய ஃபால்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பாலலுகும் பாறைக்கு போகிறதா இருந்தால் நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து பாலலுகும் பாறை எப்படி இருக்கும் அங்கே என்னென்னலாம் பார்க்கலாம்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இல்லை நான் காட்டேஜுக்கு போகிறேன் அப்படின்னா ஹாப்பி ஸ்பாட்னு ஒரு காட்டேஜ் இருக்குது, எண்டு ஸ்க்ரீனில் இதோட டீட்டெயில் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த காட்டேஜ் வந்து சமத்தனமாக இருக்கும், நல்ல லோ பட்ஜெட், வெறும் 3000 தான். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள், இல்லைனா இதில் ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா கூட அந்த பாலலுகும் பாறைக்கு நீங்கள் போங்க. ஆனால் இதுக்கப்புறமா அடுத்த நாள் நீங்கள் வாகமன் சிட்டிக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் மிட் ஹவுஸ் அதெல்லாம் அப்புறமா நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோவும் நான் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள்.